நான் சொல்றேன் தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே ஒரு கட்டுப்பாடே இல்லை சார் ஒரு ஒன்னு நான் என்ன சொல்றேன்னா பெரிய படங்களுக்கு தான் இப்போ அவரே சொன்னார் பெரிய படங்களுக்கு தான் இருக்கின்ற சின்ன படம் போன வாரத்தில் கூட ஒரு படம் வந்து சார் ஐ டோன்ட் வாண்ட் நேம் த ஃபிலிம் அந்த படம் வந்து திடீர்னு வந்து படம் ரிலீஸ் பண்ணிட்டு அது ராங் டைம் ரிலீஸ் படம் நல்லா இருந்துச்சுன்னு விமர்சகர் எல்லாருமே வந்து நீங்க எந்த விமர்சகர் மூணு நாளைக்கு எழுத வேணாம்னு அந்த விமர்சகர்கள்லாம் எழுதுனாங்க எல்லாருமே பாராட்டி தான் எழுதுனாங்க அந்த படத்தை ஓகேங்களா ஆனா படம் ரெண்டு நாள் கூட நிக்கலாம் ரெண்டாவது நாளே தூக்கிட்டாங்க இப்ப ரீரிலீஸ் பண்ண போறாங்க அந்த படம் தயாரிப்பாளர் சங்கம் என்ன சார் செஞ்சுச்சு அந்த பெரிய ப்ரொடியூசர் போறீங்களா சின்ன ப்ரொடியூசர் என்ன பண்ண அந்த சூசைட் பண்ணீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க சார் இது நடந்திருக்கு நிறைய விஷயத்துல சார் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த தமிழ் படத்துல தான் சும்மா எதனா ஒண்ணுன்னா சூசைடுன்ற இது போயிடுது ஏன்னா இங்க கோஆபரேஷன் கிடையாது சப்போர்ட் கிடையாது அதே நீங்க வந்து வேற எதுனா இது மலையாளம் இண்டஸ்ட்ரியில போய் பாருங்க யாரா நஷ்டம் ஆயிடுச்சுன்னா சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க கிடையாது ஏன்னா அங்க வந்து தயாரிப்பாளர் சங்கமா எந்த சங்கம் இருந்தாலும் அவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க இங்க இருக்கிற சங்கங்கள் வந்து பணபலத்தை பார்த்து தான் சப்போர்ட் பண்ணுது இல்லை ஆள் பலம் உங்களுக்கு எங்கே அதிகாரம் இருக்குது அதிகார பலம் இருந்தால் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைனா ஒரு காமன் பர்சனுக்கு ஒரு சாரணமாக ஒரு ப்ரொடியூசர் அந்தனன் சார் ஒரு சாதாரணமாக ப்ரொடியூசர் இல்லை ராசி அழகப்பன் சார் ஒரு சாதாரணமாக ப்ரொடியூசராக இருந்தால் சப்போர்ட் வராது உங்களுக்கு பக்க பலம் எதுனா இருக்குதுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லைன்னா பண்ண இல்லை பண பலம் இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் இதுதான் நடக்குது